இந்தியாவில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோர் விகிதம் 56.70% அதிகரித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 10,495 பேர் குணமடைந்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் கடந்த 24 மணி நேரத்தில் 215,195 மாதிரிகள் பரிசோதனை செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 139,010 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த மாநிலத்தில் 69,631 பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். அங்கு இதுவரை 6,531 பேர் உயிரிழந்துள்ளனர். தலைநகர் தில்லியில் 66,602 பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டு 2,301 பேர் உயிரிழந்துள்ளனர். 39,313 பேர் குணமடைந்துள்ளனர். குஜராத்தில் 28,371 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். உயிரிழப்பை பொறுத்தவரை 1,710 குணமடைந்தோர் எண்ணிக்கை 20,513 உள்ளது. மத்திய பிரதேசத்தில் 12,261 பேர் பாதிக்கப்பட்டு 525 பேர் உயிரிழந்துள்ளனர். 9,335 பேர் குணமடைந்துள்ளனர். உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தவரை 18,893 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 588 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 12,114 பேர் குணமடைந்துள்ளனர். மேற்கு வங்க மாநிலத்தில் 14,728 பேர் பாதிக்கப்பட்டு 580 பேர் உயிரிழந்துள்ளனர். 9,218 பேர் குணமடைந்துள்ளனர். தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் 2,865 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் 2,865 பேருக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 67,468 அதிகரித்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே மேலும் ஒரே நாளில் 2,424 பேர் குணமடைந்ததை அடுத்து ஒட்டுமொத்தமாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 37,763 உயர்ந்துள்ளது. மேலும் 33 பேர் உயிரிழந்த நிலையில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 866 அதிகரித்துள்ளது. சென்னையில் இன்று ஒரே நாளில் 1,654 பேர் பாதிக்கப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அதன் மூலம் சென்னையில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 45,814 உயர்ந்துள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.